ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆமோஸ் 5:6 முதல் பகுதியை நம்ம பார்க்கலாம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேக இடங்களிலே கர்த்தரை தேடுங்க பிழைப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நம்மளை பார்த்து அவர் தேடினாலே நம்ம பழைச்சிருவோமா? மனுஷங்களோட கையை பார்த்துதான் பழைப்போம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாதுங்க. மனுஷங்க எந்த நேரம் வேணா நம்மளை உதறி விட்டுட்டு போயிடலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவரை தேட சொல்றாரு. அவரை தேடும் போது நீங்கள் பிழைப்பீர்கள். எந்தெந்த காரியங்களில உயிரற்ற நிலைமை காணப்படுகிறதோ, எந்தெந்த காரியங்களிலே மறுத்து போன நிலைமைகள் காணப்படுகிறதோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் அதை தடைக்க செய்வாராம், அதை பிழைக்க செய்வாராம். அது எப்பொழுது? நீங்கள் அவரை உண்மையாய் தேடும் போது. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல. யாராவது எம்எல்ஏ எம்பிஸ் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்களா? நமக்காக பேச மாட்டாங்களா? இல்லைன்னா இந்த தொழிலதிபர் எனக்காக நிற்க மாட்டாரா, எனக்கு இவ்வளவு சாங்ஷன் பண்ண மாட்டாரா அப்படின்னு மற்றவங்களுடைய கையை எதிர்பார்க்கறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற படிப்பினை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை மட்டுமே தேடுங்கள். கர்த்தரை தேடும் போது நம்ம பிழைக்கப்படுவோம். எந்தெந்த காரியங்கள் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கோர்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு அதை தடைக்க செய்வாராம், அதை பிழைக்க செய்வாராம். இன்றைக்கு கர்த்தரிடத்துல நம்ம சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு உங்களை தவிர வேற யாருமே இல்லடாடா. நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. நீங்க தான் எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணணும். நாங்க மனுஷனை நம்புவதை பார்க்கணும். கர்த்தர் பேரில் பச்சுதலா இருப்பது பாக்கியம் என்று வசனம் சொல்கிறது. அப்பா, எனக்கு நீங்க தான் முக்கியம் சொல்லிட்டு வசனத்தின்படி அவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எந்த வேலையில நீங்க எங்க கூட பேசுறீங்க? உண்மை தேடினால் நாங்கள் பிழைப்போம். ஆண்டவரே, உண்மைக்கு கண்டடையத்தக்க சமயத்துல நாங்க தேட ஆண்டவரே அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தருவீர் ஆக. ஆண்டவரே, அப்பா, மனிதர்களுடைய ஆண்டவரே கையின் காரியங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மை தேடி வராதபடிக்கு உமக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து உண்மை முதன்மையாய் வைத்து உண்மை தேட நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உண்மை தேடும் போது நாங்கள் பிழைப்போம். ஆண்டவரே, இறந்த காரியங்கள், மறுத்து போன காரியங்கள், முடிந்த காரியங்களில ஒரு பிழைப்பை கர்த்தர் நீர் உருவாக்கி கொடுக்க போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் சமாதானம் உண்டாகட்டும். இருதயத்துல சமாதானம் இல்லாதவர்களை நீர் ஆண்டவரே நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீர் ஆங்க. ஆண்டவரே, உண்மை உறுதியாய் தேட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பிழைக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, அந்த ஞானத்தை கர்த்தர் ஊற்றுவீர் ஆக. ஆண்டவரே, இந்த இரவுல தூக்கம் இல்லாமல் யார் யார் கஷ்டமா இருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் நாங்க நினைக்கிறோம். சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. என்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம் அவர்களுக்கு உண்டாவதாக. நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.